ரயில் சேவை மற்றும் மாணவர்கள் தங்கும் விடுதிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், எஃகு, அலுமினியம் மற்றும் இரும்பு உள்ளிட்ட பால் கேன்களுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்றார். மேலும் அட்டை பெட்டி மற்றும் சோலார் குக்கர்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்களுக்கு வெளியே அமைந்துள்ள மாணவர்கள் தங்கும் விடுதிகளுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மின்சார வாகனங்களுக்கான சேவை மற்றும் ரயில் நிலையங்களில் நடைமேடை பயணச்சீட்டுகளுக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.